ஆதாரங்கள் அப்படிங்கிறத கேட்குறாங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ பேசினார் இந்திய ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்தியா முன்வைக்கிறது. அப்போ ஒரு உலக நாடுகள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியாக என்ன உண்மையில் என்ன வந்து நடக்கிறது? இதில் ஒரு விடயத்தை சொல்லலாம்னு சொன்னால், இந்த விடயம் இந்தியாவுடன் பகிரப்படவில்லை என்ற கருத்தை டெல்லியில் இருப்பவர்களுக்கு அது தெளிவாக தெரியும் என்ன நடந்து போய்விட்டது. ஏன்னால் கனடாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் 2 முறை இந்தியா வந்திருக்கிறார். அது மதன்குமாருக்கும் தெரியுமோ தெரியாது, 2 முறை வந்திருக்கிறார். கடந்த மாதமே ஆகஸ்ட் மாதம் வந்து 5 நாட்கள் தங்கியிருந்து டெல்லியில் பேசியிருக்கிறார். அதாவது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் பிறகு இந்த G20 மாநாடு நடுவதற்கு முன்னரும் வந்து பேசியிருக்கிறார். அதே போன்று கனடாவுடைய சர்வதேச உளவு நிறுவனம், இந்திய சர்வதேச உளவு இங்கே சீஸ் இருக்கிறது, அங்கே ரோ என்று இருக்கிறது, இரு தரப்பினுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக 2 முறை பேசியிருக்கிறார்கள், இந்த விவகாரங்களை பேசியிருக்கிறார்கள். ஆகவே இந்த விவகாரம் முன்னர் பேசப்படாத விடயமல்ல, அது இப்பொழுது ஒன்றிருக்கிறது. எந்த ஒரு நாட்டினுடைய உளவு நிறுவனமும் தங்கள் வைத்திருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை நம்பிக்கை உள்ள வகையில் உள்ளவற்றை மட்டும்தான் தங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். அதை எல்லா நாடுகளுடனும் நேரடியாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா உளவு நிறுவனங்களுடைய செயற்பாடுகளுக்கு சில அந்த இடத்துலதான் அப்ப மதன்குமார் சொன்னார் இல்லையா, பாகிஸ்தானுடன் அந்த போர் நடந்தப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்ங்கிறத இந்தியா அதனுடைய ஆதாரங்களை காட்டுச்சு உலக நாடுகளுக்கு அப்படின்னு தன்னை நிரூபிக்கிறதுக்கு காட்டுச்சு அப்படின்னாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஆதாரங்களையும் காட்டாமல் எப்படி இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை கனடா நாட்டு பிரதமர் வைக்க முடியும்? இல்லை, அதாவது மும்பாயில் இருந்தது வேறொரு விடயம்னா, மும்பாயில் அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் குறித்த விவரங்களும் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற விவரங்களையும் அது ஒரு தனிப்பட்டவருடைய விவரங்களும் அதனுடைய பின்புலத்தையும் காட்டுவது என்பது இலகு. ஆனால் ஒரு நாட்டினுடைய துறை சார்ந்தவருடைய விவரங்களை காட்டுகின்ற பொழுது அது ஒரு அதில் ஒரு ஒரு சொல்வார்கள் கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஒருவரிடம் காட்டுவது என்பதில் பல வரமுறைகளை ஒவ்வொரு உளவு நிறுவனங்களும் தங்களுடைய தனித்துவமாக வைத்துக் கொள்வார்கள். நான் ஒரு நாடாக பேசவில்லை, பொதுவாக சொல்கிறேன். இப்பொழுது கனடாவுடைய விவகாரங்களை கனடா பயன்படுத்துகின்ற அதாவது உளவு தகவலை பயன்படுத்துவதற்கு அவர்கள் 5IN வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அதிகமாக ஏனால் அது ஒரு நம்பிக்கையாக அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு 70 ஆண்டுகளாக 46ஆம் ஆண்டு உருவான கட்டமைப்பு இந்த 5I. அது பின்னர் முழுமையாக 5ஆனது 1955. அவர்களிடையே இப்பொழுது ஒரு விடயம் சொல்கிறேன், இந்த கனடாவுக்கு இல்லை இது சம்பந்தமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தகவலில் ஒன்றை இந்த 5IL இருக்கக்கூடிய நிறுவனம் தான் கொடுத்து ஒரு அமைப்பு ஒரு நாடு தான் கொடுத்தது. அந்த இதில் வந்து தகவல்கள் பல்வேறு படிமானங்களில் இருக்கிறது. அதில் ஒரு படிமானம் பேசுவது ரெக்கார்ட் பண்ணியது. இதை இந்த ரெக்கார்ட் பண்ணியது யார் ரெக்கார்ட் பண்ணியது எப்படி ரெக்கார்ட் பண்ணார்கள் என்பதை உளவு நிறுவனங்கள் தங்களுக்கு பயந்து கொள்வதில்லை. எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய உளவு நிறுவனங்கள் எவ்வாறு இயங்குவது என்று சொன்னால், ஏனைய நாடுகள் மீது தங்களுக்கு சவால் உள்ள நாடுகள் மீது அதிகரித்த விடயங்களை வைத்திருப்பார். இங்கே கனடா வெளியேற்றிய இந்திய தூதர் அதிகாரி கூட சாதாரண தூதரக அதிகாரி அல்ல. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் அவர்கள் தங்களுடைய உளவுத்துறை சார்ந்தவர்களையும் வைத்திருப்பார். அவ்வாறு இந்திய உளவுத்துறை சார்ந்த ஒருவர் தான் கனடாவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். சாதாரண அதிகாரி இல்லை என்பது மதன்குமாருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம், இப்ப நீங்க சொல்லும் பொழுது உளவு தகவல்கள் பரிமாறப்படாது, ரெக்கார்டிங் எங்கிருந்து பண்ணாங்க அது அவசியமே கிடையாது. பட் அதை பேஸ் பண்ண எவிடன்ஸ நீங்க கொடுக்காம வெறும் கிரெடிபிள் எவிடன்ஸ் ஆன் அலிகேஷன்ஸ் அப்படின்றது, குற்றச்சாட்டுகள் மேல நம்பிக்கையுள்ள தகவல் அப்படின்றது. இது இன்னொரு விஷயம் சொல்றாரு ஜஸ்டின் ட்ரூடோ நேத்து இன்டர்வியூல, இந்தியா இதற்கான கோஆபரேஷன் கொடுக்கணும்ன்றது. இந்த குற்றம் நடந்தது கனடால, இதை விசாரிக்கிறது கனடாவுடைய உளவுத்துறை மற்றும் காவல்துறை. இதை பற்றியான எந்த தகவலும் இந்தியாவுக்கு தெரிவிக்க முடியாது. ஆனால் இந்தியா இதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்பது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கு. அதுதான் சொன்ன உங்ககிட்ட, நீங்க சொல்றது புரியுது. கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் நீங்க டீகிளாசிஃபை பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. பட் குற்றச்சாட்டுக்கான மையம் என்ன அப்படின்றத நீங்க சொல்லாம நீங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கே போனாலும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனாலும் குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் இல்லாமல் அது வெறும் குற்றச்சாட்டாக மட்டுமே பார்க்கப்படுமே ஒழிய அது வந்து ஒரு கிரெடிபிள் இதுக்கோ இல்ல கன்விக்ஷனுக்கோ போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்பொழுது இன்னொன்னு சொல்லுகிறேன், இந்த விடயம்
வெளிப்படையாக கூட வந்திருக்காது. ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், மத்திய ஊடகங்கள் இரண்டுக்கு இந்த செய்தி கசியப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பேட்டியில் அங்க இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது அவர் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றது அவர் சொல்லல. அதன் பிறகு 3 மணி நேரம் கழித்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள், அரசாங்க அதிகாரிகள் அனானிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் அதை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் பிறகு இந்த செய்தியை கசிவிடுகிறார்கள். ஆனால் இந்த செய்தியை கனடாவுடைய எந்த ஒரு அரசு அதிகாரியுமோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சரோ ஆமோதிக்கவில்லை என்பதுதான் ஃபேக்ட். சரி, நீங்க பேசலாம். எனக்கு புரியவில்லை, எந்த இதை அமைச்சர்கள் ஆமோதிக்கவில்லை? இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தானது அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை மட்டும் இல்லை, ஆக்கஸ் என்ற ஃபைஐஸ் என்ற சொல்லக்கூடிய அந்த நாட்டின் ஒரு உளவுத்துறை, வெளிப்படையாக சொல்வதென்றால் அமெரிக்கா என்று யூகிக்கலாம், அவர்கள் கொடுத்த தகவல் அதில் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்கள். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சிக்னல் இன்டெலிஜென்ஸ் என்பது உங்கள் தொலைபேசியோ இல்லை உள்ள இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்பையோ ஒட்டி கேட்பது, அதை இன்டர்ஃபியர் பண்ணுவது. அப்படி செய்யக்கூடிய அந்த செய்தி கனடாவுடைய எந்த ஒரு அரசு அதிகாரியோ இல்ல அங்க வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்ல எந்த ஒரு அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ சொல்லவில்லை. அது கசியவிடப்பட்ட ஒரு அனானிமஸ் பெயர் கூறப்படாத ஒரு தகவலாக வெளிவந்தது ஒரு பத்திரிகையின் மூலம், அதை நானும் படித்தேன். இல்ல, நான் அதை சொல்லவில்லை. நான் சொல்வது முதலில் அதாவது கனடாவில் இறந்து போன அந்த சீக்கியர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இந்தியா சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற விடயம் கசியவிடப்பட்ட தேசிய பத்திரிகைகள் அவர்கள் அடித்து கேட்ட பொழுது இப்பொழுது ஒரு விடயம் இருக்கிறது. அந்த விடயத்தை ஒரு அரசு மறைப்பதாக இருந்தால் அது எந்த அரசாக இருந்தாலும் அது சவால் உருவாகும். ஆகவே அது ஒரு பத்திரிகை ரீதியாக வருவதற்கு முன்னர் வெளியிடுவார்கள். வெளியிட வேண்டிய தேவை அரச கட்டுமானத்தில் இருப்பவர்களுக்கு வரும். இந்த சவால் தான் இங்கே ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக மாறியது. அது இதில் இதை இன்னொன்று இருக்கிறது, ஒரு டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ். நான் என்ன, இது முன்னரே நிறைய பேசப்பட்டிருக்கிறது இரண்டு பகுதியினருக்கு. அந்த நேரமே இதை டிஎஸ்கலேட் பண்ணியிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இதை அடுத்த கட்டத்துக்கு போகவிடாமல் பார்த்துக்கொள்ள ஒரு பொறிமுறை கையாளப்பட்டிருக்க வேண்டும். அந்த பொறிமுறையை ஏதோ ஒரு காரணத்துக்காக தவற விடுகின்ற பொழுது என்ன நடைபெறும்னு சொன்னால், ஒரு விடயங்களை இதை டிஎஸ்கலேட் பண்ணியே இலகுவாக முடித்திருக்க வேண்டிய ஒரு விடயம், அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இப்பொழுது ஒரு ஒரு சரி அடுத்த கட்டத்துக்கு வருது என்று கூட வைத்துக் கொள்வோம். வைத்துக் கொண்டால் அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு சொன்னால் இதை டிஎஸ்கலேட் பண்ணி அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பார்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இது எவ்வளவு தூரத்துக்கு எஸ்கலேட் ஆகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த விடயங்கள் வேறு ஒரு தளத்துக்கு எடுத்து செல்லப்படும். என்று சொன்னால் அந்த எடுத்து செல்லக்கூடிய பொறிமுறையை நாங்கள் அனைவருக்கும் வழங்குகிறோம். ஏன்னு சொன்னால் இது இன்டர்நேஷனல் பிளே என்றது இப்பொழுது பெரிய ஒரு களம். அந்த களத்தில் ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள். நிர்வாகம் இருக்கக்கூடிய சூழலை நான் எனக்கு அவ்வாறு பயன்படுத்துவதுண்டு. இதில் இருவர் ஒரு முரண்பாடு போல வெளிக்காட்டி கொண்டாலும் இதை தங்களுக்கு வாக்க பயன்படுத்தக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள். அவர் அந்த வெளியேற்றத்தை செய்யாமல் இதை டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, 2018 ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இங்க வந்து வரும்பொழுது பஞ்சாபுடைய அன்றைய முதல்வர் காங்கிரஸ் முதல்வர் கேப்டன் அமரிந்தர் சிங் அவர்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஜஸ்டின் ட்ரூடோ கேட்ட பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் இதை பேசுவதாக இருந்தால் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன் என்ற நிபந்தனையுடன் அவர் சந்தித்தார். அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்துக்கும் அதிகமான கிரெடிபிள் சாலிட் எவிடன்ஸ், கனடாவில் இருந்து பல கேங்ஸ்டர்ஸ் தீவிரவாதிகள் இங்கு பஞ்சாபில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் பஞ்சாபில் நடந்த குண்டுவெடிப்புகள், இறந்த உயிர் பலிகள், அதன் பிறகு போடப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குக்கான சாட்சியங்கள், சார்ஜ் ஷீட் மற்றும் உட்பட அனைத்தும் ஒரு கோப்பாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு வழங்கப்பட்டது 2018. நிசாரோட பேரும் அதுல இருந்தது. 2018 23 வரைக்கும் இவர்கள் அதற்குண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதற்குண்டான எந்த ஒரு ப்ராக்ரஸையுமே அவங்க காமிக்கல. நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, கெனடியோட உயிர் கனடா மண்ணில் போகக்கூடாது அப்படின்றதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது. அதுல எந்த நாட்டின் இறையாண்மை என்பது அந்த நாட்டிற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஜனநாயகம் பொறுப்புள்ள நம்ம அனைவரும் அதை மதிக்க வேண்டும். மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கனிஷ்கா
விமானத்தில் இறந்த 370 பேர்கள் ஒரு கணிசமான கனடாவில் குடியுரிமை பெற்றவர்கள், கனடை கண்டீர்கள். அவர்கள் அந்த கொலை வழக்கில், அந்த குண்டுவெடிப்பு வழக்கில் அந்த வழக்கின் தீர்ப்பு என்ன ஆனது என்பதை தெரியும். அந்த தீர்ப்பை படித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு கொல்ல அந்த அந்த விடுதலை செய்யப்பட்ட அனைவரும் ஒரே ஒருத்தர் தான் கன்விக்ட் ஆனார், அவரும் இன்னைக்கு வெளியில வந்துட்டாரு. அந்த இதுக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அந்த உயர்திரு நீதிபதி அவர்கள் இதற்கான சாட்சியங்கள் இல்லை என்று, அந்த வழக்கு நடக்கும் பொழுது ஒரு ஒரு சாட்சியமும் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார்கள், இதே கனடா மற்றும் யுகே போன்ற பல நாடுகளில். சோ இவர்களுடைய அந்த வாதம் நிஜராவ அவர்களுடைய கொலை வழக்கு, இதை பற்றி நாம் பேசும் பொழுது இந்தியா இத்தனை வருடமாக இத்தனை அரசாங்கங்கள் எவிடன்ஸ் எடுத்து கையில கொடுத்து, அதன் பிறகும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் எந்த விதமான ஒரு வழக்கு நோக்கி முன்னேற்றமோ இல்ல ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருந்து அவர்களை தடை செய்வதோ இல்லை அவர்களை கண்காணிப்பதோ தடுப்பதோ எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இந்தியாவை துண்டாட நினைக்கக்கூடிய பிரிவினையாக சக்தி இருக்கக்கூடிய காலிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பது அப்பட்டமாக என்று வெளியில் தெரிகிறது. நான் ஒரு விடத்தை சொல்வேன், இப்பொழுது பாருங்கள், எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இன குடும்பங்களுக்கும் தங்களுடைய இது சார்ந்த சவால்களை வைத்துக் கொள்கிறாங்க. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய முழுமையான சீக்கியர்களும் ஒரே சிந்தனையில் இருப்பதாக இல்லை, அதுவும் தெரியும். அப்ப ஒன்றை பார்க்க வேண்டும், இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சீக்கியர்கள் தங்களுடைய பஞ்சாபில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் இருக்கக்கூடிய 4 பேர் போடக்கூடிய கூறுகள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தார், அது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். ஒரு சமூகம் இல்லை, எல்லா சமூகத்துக்கும் அவ்வாறான ஒரு சூழலாம் உருவாகும். ஆகவே அங்கிருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அவருடைய விவகாரங்கள் கைகொள்ளப்படுகிறது என்று சொன்னால் வெளியில் இருப்பவர்களை பற்றி ஏன் அதிகமாக அலட்டிக் கொள்ள வேண்டும் என்றுதான் கேட்கிறேன். ஏனென்றால் வெளியிலிருந்து தீவிரவாதத்துக்கு வகையான நிதி வருகிறது. நிஜர் அவர்களுடைய துப்பாக்கி பயிற்சி, ஆயுத பயிற்சி, இப்பொழுது சமீபமாக ஆம் ஆத்மி பார்ட்டி இப்பொழுது பஞ்சாபில் முதல் முறையாக அரசாங்கம் அமைத்து 1 மாதத்திற்குள் அங்கில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தின் மீது RPG ராக்கெட் ப்ரொபல் கிரனேட் மூலியமாக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. பஞ்சாபில் 1991 பிறகு பார்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதலில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்த அனைவரும் கோர்ட்டில், இது வந்து போலீஸ் ஸ்டேஷனோட எவிடன்ஸ் கிடையாது, கோர்ட்டில் அவர்கள் ரெக்கார்ட் செய்தது. நிஜர் அவர்களை கை காண்பித்து இங்குதான் நாங்கள் ஆயுத பயிற்சி பெற்று வந்தோம், இவர்கள் தான் எங்களை இந்த செயலை சொல்லுகிறார்கள் என்று நிரூபணமாகியிருக்கிறது. அந்த கேஸுக்கு பிறகுதான் நிஜருடைய தேடுதல், நிஜரை இன்னும் அழுத்தமாக தேட வேண்டும் என்று என்னையே முற்பட்டு நிஜர் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். தீவிரவாத செயல்களுக்கு பஞ்சாபில் குறிப்பாக போதைப் பொருள் மற்றும் தீவிரவாத செயல் மற்றும் ஆர்கனைஸ்ட் கேம் என்று சொல்லக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் இதில் அனைத்திற்கும் கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தானியர்களுக்கு தொடர்பு இருக்குது என்பதை தேவையான அளவுக்கான அதற்குண்டான எவிடன்ஸை இந்திய அரசாங்கம் மற்றும் அன்று முதல்வராக இருந்த அமரிந்தர் சிங் அவர்கள் நேரடியாக ஜஸ்டின் ட்ரூடோவிடம் வழங்கியிருக்கிறார். ஒரு விடயம் இருக்குது, நீங்கள் இதை வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கம் ஒரு வழக்கை போடாது எந்த நாட்டில், இதுதான் இருக்கக்கூடிய சவால். அப்ப இன்னொரு விடயம் இருக்கிறது, இப்ப நீங்க சொன்னீர்கள் இங்கிருந்து என்றால் ஏதோ ஒரு ஓட்டையினூடாகத்தானே அவ்வாறு நடைபெறுவது என்று நான் பார்ப்பேன். அவ்வாறு சொன்னால் நான் சொல்லுவேன், அந்த ஓட்டையை அடைத்து விட்டால் இந்த சவால்களே அந்த ஓட்டையை அடைப்பதற்கு இங்கு தேடப்படக்கூடிய குற்றவாளிகளை கனடா இங்கிருந்து தப்பித்து போனவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள். மிச்சரா இருக்கட்டும், இப்ப நேற்று இருந்த ஒரு தீவிரவாதியா இருக்கட்டும், அவர் எதுல இருந்தாலும் இதே மாதிரி இந்தியாவில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு வந்து கேங்ஸ்டர் வார் அப்படின்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த கைது அங்க இருக்கக்கூடிய இந்திய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட தீவிரவாதிகளை இங்கே அனுப்பி வையுங்கள், இங்கே அவர்கள் சட்டப்படி தங்களுக்கு உண்டான சட்டப்படி சட்டத்தை பேஸ் செய்ய வேண்டும், அதன் பிறகு அவர்கள் நிர்வாகம் போய்விடலாம். நீங்கள் புகலிடம் பக்கம் கொடுத்து விட்டு அதன் பிறகு இதற்கு ஒரு இது வந்து நீங்க ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்றால் எந்த நாட்டிற்குமே 100% ஆகப்பட்ட அமெரிக்காவுமே நம்ம வந்து செப்டம்பர் பார்த்தோம், அதற்காக அமெரிக்கா செய்யக்கூடாது, எங்கேயும் ஆப்கானிஸ்தான் நிம்மதியில் இருந்து போயிட்டு போகட்டும், அமெரிக்கா தன்னுடைய ஓட்டம் சரியா இருக்காது.